ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்க்ராப் புக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ராப் புக் செய்கிறதுக்காக ஆல்ரெடி நான் சார்ட் பேப்பர் ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்கோ அதை கட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்களோட இஷ்டம்தான். இனி நெக்ஸ்ட்டு தேவையானது ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இனி இது கட் பண்ணுற வேலை மட்டும்தான். அப்போ கட் பண்ணிடலாமா? அவ்வளோந்தான், கட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி ரெண்டு போப்பப் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அப்போ அதை உங்களை காமிக்கலாம் எப்படின்னு. இது ரொம்ப சிம்பிளான போப்பப் கார்ட். இந்த மாதிரி ரெண்டு கார்ட் பண்ணு. இது வந்து ரொம்ப ஈஸி, இது உங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணலாம். இந்த மாதிரி போப்பப் கார்டு பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்க்ராப் புக்காக பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு போப்பப் கார்ட் பண்ணுறதுக்காக லைன் போட்டு அதை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து இனி பேஸ்ட் பண்ணணும். நான் ரெண்டு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் தான் எடுத்தேன், அவ்வளோந்தான் நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை பேஸ்ட் பண்ணி நான் அளவெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இனி சென்டரில் வந்து லைட்டாக ஒரு லைன் தெரியணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப வந்து லைன் தெரியணும்னு இல்லை. அது ஏன்னா இது நீளமாக இருக்குல்ல, அப்போ சென்டரில் லைன் போட்டு அந்த எட்ஜை இந்த எட்ஜையும் மடக்கும்போது, அதாவது அந்த எட்ஜை இந்த எட்ஜையும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு புக் ஷேப்பில் வரும். இப்போ அந்த எட்ஜையும் ஃபோல்ட் பண்ணணும். இதில் என்னென்னா, நான் இப்போ தான் ஃபெவிகால் எடுத்து பேஸ்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது. அப்போ வந்து அது காயலை உங்களை காமிக்கிறதுக்காகத்தான் நான் வந்து இப்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். அப்போ இவ்வளோந்தான் ப்ரெஸ் பண்ணியாச்சா, ரெண்டு எட்ஜஸ் ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு புக் மாதிரி வந்துருச்சா, அவ்வளோந்தான். சென்டரில் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வச்சு பார்த்தேன், அதை எனக்கு பிடிக்கலை. பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இனி டைரெக்டாக ஃபோட்டோ பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அப்போது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட், யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ சைட்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக லெட்டரிங் ஃபோம் ஷீட்டை எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அந்த ப்ரௌன் கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். அப்போ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோந்தான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இது ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணேன். இந்த மாதிரி எப்படி இருக்குது, அழகாக இருக்குல்ல பார்க்க. க்ளோஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணேன். அப்போ சென்டரில் வந்து ஒரு ஹார்ட்டின் பேஸ்ட் பண்ணேன். கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் ஆல்ரெடி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அப்போ அந்த ஒரு சைட் மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும், ஒரு சைடு அப்படியே ஓப்பனில் இருக்கும். அப்போ தான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் பார்க்கும்போது ஹார்ட்டின் சென்டரில் இருக்கிற மாதிரி. இது வந்து இன்னொரு டைப் போப்பப் கார்டு. அப்போ உள்ளே வந்து பிளாங்காக இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால நிறைய ஹார்ட்டின் ஷேப் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் ஹாஃப் மூன் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டவங்கள வந்து பார்க்குறேன். அவ்வளோந்தான் கட் பண்ணி முடித்தாச்சு. இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து கரெக்டாக அது வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலி இது வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காகத்தான் பண்ணுறேன். அவ்வளோந்தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ அரேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. இனி டைரெக்டாக பேஸ்ட் பண்ணி அப்படியே ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு குட்டி, எனக்கு ஃபேவரேட்டான ஒரு பர்சன், குட்டி பர்சன், அவருக்காகத்தான் இது பண்ணுறேன். அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணத்தான் இந்த ஸ்க்ராப் புக்கு. அப்போ வந்து நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோவும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ஸ் வந்து கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அது ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்படியே விட்டால் நல்லா இருக்காது. அப்போ வந்து கொஞ்சம் க்ளவுட்ஸ் தேவைப்படுது, க்ளவுட்ஸ் தேவை. அதுக்காக கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் நான் வந்து க்ளவுட்ஸை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதையே அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணது பிடிச்சிருந்துச்சு. இனி டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்க்ராப் புக்கோட ஒரு பேஜ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் இதில் நிறைய வேலைகள் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பிக்கு, இந்த இதுவும் பிடிச்சது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பேஜுக்காக ஒரு குட்டி போப்பப் கார்டு. இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. இது வந்து ஒரு பேப்பர், கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும். ரொம்பவே சிம்பிள். இப்போ எனக்கு பிடிச்சது இந்த கலர்னால நான் இந்த கலர் எடுத்தேன். எப்பயுமே எல்லாத்துலேயும் ரெட்டுனா நல்லா இருக்காது. அப்போ சைட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து கம் ஒட்டிக்கலாம். அந்த சைடில் மட்டும் கம் ஒட்டிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு எல்லாமே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணேன். ஃபெவிகால் போதும். அதுக்கப்புறம் மேலே வந்து கட் பண்ணியிருக்கேன்.
கட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். அது ரொம்ப பெருசாக இருக்கா, அப்போ அதை வந்து கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹார்ட் நேம் போட்டுடலாம். இதான் என்னோடய ஐடியா. இப்போ நல்லா இருக்குல்ல, இந்த டிசைன் வச்சு கட் பண்ணுற சிசர் வந்து கட் பண்ணேன், சாரி சிசர் வச்சு கட் பண்ணேன். வந்து இதில் ஃபோட்டோஸ் அப்படியே வச்சா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக நான் ஒரு ரெட் கலர் ரோப் எடுக்க போகிறேன். ரெட் கலர் ரோப் ஆல்ரெடி வச்சுருக்கேன், கலர் கலராக நிறைய ரோப் வச்சுருக்கேன். அப்போ அதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்போனா சூப்பராக இருக்கும். இனி அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் உள்ளே வைக்கிறது. மேலே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன்னா அந்த ரோப்பு, அது எதுக்குன்னா இது எல்லாமே உள்ளே செட் பண்ணிவிட்டு அந்த ரோப்பை பையே இழுத்தோன்னா ஃபோட்டோஸ் ஒன் பை ஒன்னாக இப்படி வரும். அது என்னோடய ஒரு ஐடியா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் பண்ணேன். ரொம்பவே சிம்பிள், யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அப்போ அந்த ரோப் இருக்குல்ல, அந்த ரோப்பை வச்சு ஸ்லோவாக இழுக்கணும். ஏன் ஸ்லோவாக நான் இழுக்கிறேன்னா, கம் இப்போ தான் பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. இனி அதை தான் அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இனி சைட்ஸ், இது வந்து ஸ்க்ராப் புக்குக்கு இந்த குட்டி ஜூனியரோட ஃபேவரேட்டானது பேபி ஷார்க். அப்போ இந்த இமேஜஸ் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோந்தான் பேஸ்ட் பண்ணியாச்சு. இவருக்கு பேபி ஷார்க் சாங்கும் அவ்வளோ பிடிக்கும், அதுக்காக தான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ ரோப் எடுத்துகிட்டு அப்படியே ஹார்டின் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோ வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக அவங்க அம்மாவோட ஃபோட்டோ, அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ, அவர் வந்து அவரோட அம்மாவோட வளைகாப்புக்கு எடுத்த ஃபோட்டோஸ், ஸ்வீட் மெமரிஸில். அப்போ இதெல்லாமே அவங்க அம்மா அப்பாவோட ஃபேவரேட் ஃபோட்டோஸ். அதை நான் எடுத்து அவங்களுக்காக நான் பேஸ்ட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. அது எல்லாமே அவங்க அப்பா அம்மாவோட ஃபேவரேட் ஃபோட்டோஸ். சொல்லப்போனால் இந்த குட்டி ஜூனியர்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணணும்னு தான் நான் இந்த ஸ்க்ராப் புக்கு பண்ணது. அப்போ இந்த ஸ்க்ராப் புக்கில் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு கிக், அதுக்காக தான் அந்த கால் பாதம் வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த பேப்பர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது ஃப்ரண்ட் பேஜுக்காக. அப்போ ஃப்ரண்ட்டில் ஒன்று வேணுமேனே ஹார்ட்டின் ஷேப்பில் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ரெட்டு சில்வர் காம்போ சூப்பராக இருக்கும். அவ்வளோந்தான் முடிச்சாச்சு. அந்த சைடு பிளாங்காக இருந்ததுலேயும் ஃபுல்லாக ஹார்ட்டின் ஷேப் போட்டியாச்சு இந்த போப்பப் கார்டில். அப்போ அவ்வளோந்தான். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சதையும் சைடில் கொஞ்சம் பிளாங்காக இருந்ததெல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோந்தான், நம்ம ஸ்க்ராப்புக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளோந்தான், பார்த்துடலாம். அது வந்து ஃப்ரண்ட் பேஜ், இது வந்து பாப்அப் கார்டு, இதில் ஹார்ட்டின் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கோட்ஸ் மாதிரி நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எல்லாமே பிளாங்காக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக ரிப்பன்லாம் வச்சு கட்டுற மாதிரி, ஏன்னா ஓப்பனில் இருக்குல்ல பாப்அப் கார்டு, லைட் ஓப்பனில் இருந்தால் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு ரெட் கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும், வேறு கலர்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட ஃபோட்டோஸு, இதெல்லாம் வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுது. வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் ஸ்ட்ரோ எல்லாம் சும்மா தானே, அதிலெல்லாம் ஃப்ரேம் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து கம்மு வந்து காயலை, அதனால தான் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு, அவ்வளோந்தான். இந்த மாதிரி சிம்பிளான ஸ்க்ராப் புக்கு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்க்ராப்புக்கு பிடிச்சவங்களாம் இருப்பீங்க, இந்த மாதிரி எனக்கும் பண்ணி தருவீங்களா, எனக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்க்ராப் புக் வேணுமோ அது எல்லாமே நான் பண்ணித்தரேன். நிறைய ஐடியாஸ் இருக்குது, இன்னும் ஸ்க்ராப் புக்லேயே வித்தியாச வித்தியாசமான ஐடியாஸ் நிறைய வச்சுருக்கு. இன்னும் புது புது வீடியோஸ் உங்களை காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஸ்டே டியூன்ட், எப்பயுமே என்னோடய சேனலை மறக்காமல் பார்த்துக்கிட்டு இருங்க. அதே மாதிரி மொதல் முதலாக என் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை எனேபிள் பண்ணிடுங்க. பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போட்டால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ தான் நான் போட்ட உடனே என்னோடய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். அப்போ இவ்வளோந்தான் என்னோடய ஒரு குட்டி க்யூட்டான ஸ்க்ராப் புக். இந்த மாதிரி உங்களுக்கும் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி போப்பப் கார்டு பண்ணுறதுக்காக உங்களுக்கு டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.